हार्ट ले प्रॉब्लम इरुक्कु எழில்னுக்கு இது தெரியாது தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல ஆபரேஷன் பண்ற நிலைமையில எல்லாம் நான் இல்லம்மா அதனால இருக்கிற கொஞ்ச காலத்துல எழிலனுக்கும் நான் பெத்ததுங்களுக்கும் ஏதாவது நல்லது நடந்துராதான்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா அம்மடி அந்த கடவுளா நினைச்சு உன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் எழில அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ எழிலன விட்டு கொடுக்கணும் நீ அவன விட்டு விலகணும் எனக்காக இத சேவியா திவ்யா ஐயோ உன்ன நான் வேண்டி கேட்டுக்கறேம்மா எழிலனையும் எங்க குடும்பத்தையும் இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்துமா இந்த கல்யாணத்தை தவிர எங்க குடும்பத்தை கரையேத்த வேற எந்த வழி எனக்கு தெரியலம்மா எழிலனுக்காக அவனை நீ விட்டு கொடு திவ்யா நீ அவ மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னா இதோட இந்த உறவு முறிச்சிருமா எங்களுக்கு வாழ்க்கை கொடுமா நான் உன் கால்ல பெரியவங்க நீங்க ஏன் கால்ல விழறீங்க நான் ஆரம்பத்துல ஏழுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்துருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் அது சரி செஞ்சு அவனோட நல்லதுக்காக மட்டும்தான் அவன் கூட இருந்திருக்கேன் ना केटा नहीं विलग्रंग विषय ये मगन के तेरी वेंडा भयपड़ा दिंगे ना ये तो सोल माटे ना विलग्ना दावे इरकटू दिव्या ये दिव्या प्लीज என்னமா ஒரேடியா ஹார்ட்ல ப்ராப்ளம் ட்டு குண்ட தூக்கி போட்டுட்ட அவ குணம் தெரிஞ்சு தாண்ட அடிச்சேன் அண்ணா நினைச்சத முடிச்சல பெருமைப்படு இனி எழிலனுக்கும் அந்த வெங்கட்டோட பொண்ணுக்கும் நாள் குறிச்சிர வேண்டியதா கில்லாடி மணி Thank you.
என்ன நெஞ்சு முட்ட அழுக வருது ஆனா சாதாரணமா இருக்கிற மாதிரி நடிக்கறியா இது உனக்கு பழகுனது தானே நீ தான் எப்பமே உன் சந்தோஷத்தை ஈஸியா விட்டு கொடுத்துடுவியே தியாக செம்மல் திவ்யாவாச்சே அம்மா இப்போ நான் எது காரணோ வேற யார்கிட்டயாவது போய் இதெல்லாம் சொல்லு தெரியாம தான் கேக்குறேன் விருமணவன தூக்கி குடுக்குற அளவுக்கு பெரிய இவளா நீ அவன் சித்தி கேட்ட உடனே எழில் வாழ்க்கை விட்டு விலகிக்கிறேன்னு ஏன் இப்படி வாக்கு கொடுத்த எவ்வளவு தடுத்தனா கொஞ்சமாவது கேட்டியா வேற என்னடி பண்ண சொல்ற அவங்க எழிலோட சித்தி ஏன் வயசுக்கு ஏ கால்ல விழுவறாங்க அவங்க கோவமா பேசிருந்தா கூட பரவாயில்ல அவங்க வயசுக்கு கெஞ்சி கேக்குறப்போ என்னால வேற எப்படி பேச முடியும் இதாண்டி அவங்க டெக்னிக்கே நீ தைரியமான பொண்ணு அதே சமயம் குடும்பம்னா உடனே விட்டு கொடுத்துடுவ எழிலன் மேல கொல்ல பிரியம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சே அவங்க செக் வச்சிருக்காங்க இது உனக்கு புரியல புரியாம இல்ல ஆனா அதுதான் அவங்க முடிவா இருக்கறப்போ நான் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் இங்க பாரு நீ எழிலன விரும்பாமையா அவனுக்கு கடன் வாங்கி அவன் லுக்கையே மாத்தி அவனுக்கு டிரஸ் போன்லாம் எடுத்து கொடுத்த விரும்பினவங்களுக்காக விட்டு கொடுக்கறது மட்டும் அன்பில்லடி அவங்களுக்கு நல்லதுனா விரும்பினவங்களே விட்டு கொடுக்கறது அன்புதான் காதல் தான் அப்படி நினைச்சுதான் நான் விட்டு கொடுத்தேன் இது யாருக்கு எப்படி தெரிஞ்சாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு சம கோவம் வருதுடி இவ்வளவு அன்பை வச்சுக்கிட்டு ஏன்டி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற அவன் சித்தி கேட்டா என்ன நாங்க சேர்ந்து சமாளிப்போம் நான் எழிலனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடிச்சு சொல்ல வேண்டியதுதானே கல்யாணம் பண்ணிக்க ரெண்டு பேருக்கு விருப்பம் இருந்தா போதும் மொத்த குடும்பமும் தலையாட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல யோசிச்சு பாரு நாங்க ரெண்டு பேரும் அப்படியே வளர்ந்துருக்கோம் எனக்கு இப்படி ஏன் குடும்பம் முக்கியமோ அவனுக்கும் அவன் குடும்பம் முக்கியம்டி நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ஒன்னா சேர்ந்ததுக்கு காரணமே எங்க குடும்பத்து மேல நாங்க வச்சிருந்த பாசம்தான் காதல் வந்த உடனே குடும்பத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு நீ மட்டும் வந்துரு என்னால எப்படி நீ சொல்ல முடியும் ஒருவேளை எழில்கிட்ட எங்க வீட்டுல இருந்து இப்படி கேட்டிருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ நல்லவங்களா இருந்தும் சேர முடியல ஆனா எழிலன் கிட்ட சொல்லாம நீயே ஒரு முடிவெடுக்கிற இது ரொம்ப தப்பு திவ்யா எழிலுக்கு இதுல என்னடி இருக்கு காதல சொல்லணும்னு போனது நான் தானே இல்லையே எழில் உங்ககிட்ட பேசும்போது ஏதோ சொல்லணும்னு நினைச்சால அப்ப கூட அது காதலா இருக்கும்னு தானே நீ நினைச்ச நினைச்ச ஆனா அது காதலா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம்ல நான் ஐ லவ் யூ சொல்லிருந்தேனா என்னால சரி பண்ண முடியும் நோ திவ்யா எழிலனுக்கு ஜஸ்ட் ஈர்ப்பு மட்டும் இருக்காது அவனும் உன் அளவுக்கு டீப்பா தான் இருப்பான் ஏன்னா அந்த மாதிரி சட்டுன்னு நினைச்ச உடனே விலகிற அளவுக்கு எழிலன் மாதிரி பசங்களுக்கு வராது நிச்சயமா எழிலன் உன்னை விரும்புறான் சரி அவனை விடு நீ எவ்வளவுதாண்டி விட்டு கொடுப்ப உன் குடும்பத்துக்காக முதல்ல விட்டு கொடுத்த இப்போ எழில் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கற இப்படி விட்டு கொடுத்துட்டே இருந்தா உன் வாழ்க்கைய எப்பதான் நீ வாழ போற எழிலும் நானும் வேற வேற இல்லை
அவன் குடும்பத்துக்காக தானே விட்டு கொடுக்கறேன். பரவாயில்ல, உங்க ரெண்டு பேர் அன்போ சேரணும். நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? விலகிறது தான் இப்போ உன் முடிவா? இது ஏன் முடிவில்ல? என்ன வளர்த்தவங்க, அவன் தெய்வமா மதிக்கிறவங்க, எனக்கு நெஞ்சு வலி. கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்க போறேன்னு என் காலில் விழ வராங்க. நீங்க செத்தா சாகுங்க, எங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல நான் அப்படி சொன்னாலும் எழிலன் மட்டும் அவன் சித்திய தாண்டி வேற ஒரு முடிவெடுப்பான்னு நினைக்கிறியா? நிச்சயமா மாட்டான். இதை எங்களுக்குள்ள பேசி கஷ்டப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்க வேணாண்டி வயசு முழுக்க மறுக்காத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் அவன் எனக்கு கொடுத்துருக்கான். என்ன யோசிக்க வச்சிருக்கான், வெக்கப்பட வச்சிருக்கா. காதல்ல இந்த உயிர்களும் உலகமும் எவ்வளவு அழகா இருக்கும்னு புரிய வச்சிருக்கான். ஒரு நான் என்னெல்லாம் உணரணுமோ எல்லாம் உணர்ந்துட்டேன்டி. இதுக்கு மேல அவன் என்னடி செய்யணும்? இந்த உலகம் எதிர்பார்க்கிற தாலியும் காலம் முழுக்க அவன் தோழும் கிடைக்காம போகும், அவ்வளவுதானே? இதுக்காக தான் இந்த காதல் கல்யாணத்தை பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு அமையாதுன்னு தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன் பத்தியா, அது ஏன் தப்புதான்? ஒரே ஒரு முறை கொஞ்ச நாள் இந்த உணர்வு எனக்கு வந்துச்சு. எவ்வளவு அவசரமா வந்துச்சோ அவ்வளவு அவசரமா போயிடுச்சு. என் வாழ்க்கை வெறுமையோட அப்படி போயிடட்டும். என்னோட சேர்ந்து எழுலுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிடைக்க போற அந்த நல்ல வாழ்க்கை பறிபோக வேணாண்டி. என்ன இந்த ஊர் உலகத்துல காதல சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரிவாங்க. நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதானே? காதல் கூட பணம் இருந்தா தாண்டி இனிக்கும். நீ விடு, மறுபடியும் அதே திவ்யா அதே பிரச்சனைங்க. சலிப்பா இருக்கு அவ்வளவுதான். சாரிடி, கோயில நம்ம பூ போட்டு பார்த்தப்போ லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு நான் நினைச்ச மாதிரி திருநீர் வரல, குங்குமம் தான் வந்துச்சு. சொன்னா நீ எங்க கவலைப்படுவியோன்னு தான் நான் சொல்லல, நான் அப்பவே சொல்லியிருக்கணும். விடுஷாலினி, எப்படியும் கடைசியில் அப்படிதானே நடந்திருக்கு. எழுநாள கிடைச்ச சந்தோஷம் இனி வெறுமையா மாறப்போகுது. சிரிக்க வருமா, என் சந்தோஷம் திரும்புமான்னு எதுவுமே தெரியலடி. தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டு தான் மிச்சம். தேவையில்லைன்னு சொல்ற, கஷ்டமே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிற. ஆனா உன் கையில கொண்டு வந்திருக்கறத இப்ப கூட கீழே போட முடியல. என்னது நீ மறைச்சா? எனக்கு தெரியாதா? எழிலன் கையில வச்சிருந்த ரோஸும் நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண வச்சிருந்த ரோஸும் தானே அது? அவனை பிடிக்கலன்னா எப்பவோ கீழே போட்டிருப்பியே. நீ நைஸா எடுத்து உள்ள வச்சத நான் பார்த்தேன்டி, பைத்தியக்காரி. அன்பு மட்டும் இருந்தா போதும்னு பைத்தியக்காரத்தனமா பண்ண வேலை தாண்டி இது.
காசு இருந்தாதான் காதல் கூட ஜெயிக்கும் ஷாலினி. என்ன மாதிரி ஏழைக்கெல்லாம் எதுக்கடி இந்த காதல்? கடன் படிப்புன்னு அடுத்தடுத்த பிரச்சனையை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பாரு, உன் காட்டா தான் போன் பண்றான். நீ அவனை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவனும் எப்பவும் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். இவனையா நீ தள்ளி வைக்க போற? இவனா உன்னை விட்டு விலகுவான்? விலகுவான், வேற வழி இல்லை. எல்லாமே அவன் நல்லதுக்கு தான், நான் சமாளிச்சுப்பேன். ஹலோ, எங்க நான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு சொல்றதுதாங்க கால் பண்ண, மெசேஜ் கூட போட்டேன், நீங்க கவனிக்கல. நான் சூப்பரா இங்கிலீஷ்ல பேசினேங்க. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே ஸ்போக்கன்ல பிராக்டீஸ் பண்ணிட்டேன்ல, அதனால நல்லா பேசிட்டேங்க. எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. எல்லாருமே என்ன ஃபோக்கஸ்டா இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன அசிஸ்டன்ட் மேனேஜரா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இதெல்லாமே உங்களால தாங்க. அப்புறம் காலையில ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லாம வந்தது தாங்க எனக்கு ஒரே ஒரு கோரை. எதுக்கு அதெல்லாம்? என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்னே என்ன? ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போயிருக்கே, அங்க இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க, இது உனக்கே தப்பா தெரியல? இதத்தாங்க நான் எதிர்பார்த்தேன். நீங்க இதத்தான் சொல்லுவீங்கன்னு தெரியுங்க. சாரி, தெரியாம ஃபோன் பண்ணிட்டேன். ஆனாலும் ஆபீஸ்ல எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இவ்வளவு கோவப்பட்டிருக்க வேண்டாம். இங்க பாரு, எவ்வளவு எதிர்பார்ப்புக்கு அப்புறம் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. இந்த வேலையில நீ எப்படி நடந்துக்கணும்? முதல்ல போன் வை. உனக்கு கிடைச்ச வேலையை நல்லபடியா பாத்துக்கோ. சும்மா சும்மா எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காது. ஏன் உங்க ஒரு மாதிரி பேசுறாங்க? எப்பவுமே திட்டுவாங்க, ஆனா இந்த திட்டு வேற மாதிரி இருக்கே. அவங்களை போய் பார்த்து பேசுற வரைக்கும் மனசே ஓடாதே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கலாம். ஐயோ, உள்ள பொருள் ஏத்திட்டு இருக்காங்களா? அதெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க மாமா. போற வீடு பெரிய வீடா மாமா? அட நீ வேற பெரிய வீடு. உனக்குன்னு தனி ரூம் இருக்கு குடிப்பிச்சாசு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சிரு, என்ஜாய் பண்ணு. இந்த பத்திரமா பொருள் ஏத்தி இருக்காங்கன்னு போய் பாரு. ஐயோ, உள்ள சமாளிக்கிறதுக்குள்ள மாமா இதெல்லாம் சரியா நடக்குமா மாமா? நம்ம எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா? ஐயோ குலதெய்வமே, எல்லாம் சரியா தான் நடந்துட்டு இருக்கு. குடிந்த கோயிலும் யோகா கேம்ப் சொல்லி நாலு நாள் வெளியூர் போயிருக்காங்க. இல்லனா இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தோத்தலாம் கேள்வி கேட்டு என்ன சாவடிச்சிருப்பாங்க. அத்தையே விடுங்க மாமா, திவ்யா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க? ஐயோ குலதெய்வமே, அதுக்கும் ஒரு வழி இல்லாமையா இருக்கும். மாமா, கீழே யாரோ பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. கேட்டா நீங்க தான் ஏத்த சொன்னீங்கன்னு சொன்னாங்க. என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. எல்லாம் நல்ல விஷயம் தான்மா. இவ்வளவு நாள் மாமா சம்பாதிக்கல, என்ன கூட ஆம்பளையா இல்லைன்னு கேள்வி கேட்டல, இனி மாமா சரியா இருப்ப, அதுக்கான நேரமா வந்துச்சு திவ்யா. மாமா அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல நீ எழிலன் கிட்ட பேசும்போது கோவமா எல்லாம் பேசலன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ரொம்ப நாளா மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்ப, அதான் இன்னைக்கு சொல்லிட்ட, அவ்வளவுதானே? அக்கா, அப்படி எல்லாம் எதுவுமே இல்லக்கா. பெரிய வீடா புது வீட்டுக்கு போறோம். வீடலாம் நான் பார்த்து சொல்லிட்டேன். பெரிய வீடா? என்ன மாமா நீங்க ஷாக் மேல ஷாக் தரீங்க. பெரிய வீடுனா நீங்க பணத்துக்கு எங்க போவீங்க மாமா? ரொம்ப செலவாகும் மாமா, நீ சொல்லுக்கா. காட்டு குளதேமே. திவ்யா, இதுக்கு மேல ஆயிடுமா?
நீ கவலையப்படாத, நாம இந்த வீட்டை காலி பண்றோம், புது வீட்டுக்கு போறோம். அது மட்டும் இல்லாம சர்க்குட அம்மாவை பார்த்து கடன் அடைக்கிறோம். மாமா, என்ன நீங்க ஏதோ ஜீபூம்பா மாதிரி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இனிமே மாமா அப்படிதான்டி. இது மட்டும் இல்ல, புது வீட்டுக்கு போன கையோட அடுத்து உன் கல்யாணம் தான். சவிதாவோட மேல் படிப்பு, அப்புறம் அவளோட கல்யாணம். நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போறோம்டி. நீ எதுக்கும் கவலையே படாத, இனிமே எல்லாத்தையும் மாமாவே பாத்துப்பாரு. மாமா கிட்ட பொறுப்பை விட்டுடு. இப்ப நாயகி சீரியல் பாக்குறீங்களா? பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இந்த வாயாடி சொல்றது கேளுங்க. நீங்க எல்லாரும் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.